சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி வந்து எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் எந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்குறோம். பிட்காயின்லாம் ஒரு காலத்தில் நம்மலாம் வந்து ஒரு டாலர் கூட அதெல்லாம் ரேட் இல்லை. அப்போது அந்த டைமில் வாங்கி வச்சுருந்தா இப்போல்லாம் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு பிட்காயின். அதனால் நம்ம அந்தளவுக்கு பழைய காயின்லாம் நம்ம பார்க்கணும்னா, அதே மாதிரியான புது காயின்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த பிஎன்பி அப்படின்ட்டு ஒரு காயின் ஒன்று உண்டு, பினான்ஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட ஓன் காயின் இது. அந்த காயின்லாம் கொஞ்சம் நல்லாவே போயிருந்துருக்கு. அந்த காயின் நம்ம வந்து இதான் அந்த காயினோட சார்ட். அந்த காயின் வந்து ஒரு போன வருஷம் ஒரு ஜூன் மாதத்துக்கிட்ட நம்ம பார்க்குறோம், ஓகே ஓரளவுக்கு நல்லா போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு $15 இருந்திருக்கு. ஓகே, நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து $15 எவ்வளோ, 15 USD INR ₹5,086 வந்திருக்கு. சரி, ஒரு ₹1,086 நம்ம ஒரு ₹5,000 வாங்கலாம்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ₹5,000னா $69 நம்மளுக்கு $15 ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அப்போ $69னா $69/15 போட்டால் 4.6 ஷேர் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். போன வருஷம் ஜூன் மாதம் ₹5,000 போட்டிருந்தா 4.6 ஷேர் அதில் வாங்கியிருக்கலாம். வாங்கியிருந்தா இப்போ அது ரேட் எங்கே போயிட்டு இருந்திருக்கு அப்படி, இப்போ ரேட் வந்து கிட்டத்தட்ட கரெக்டான ரேட்டு 298. நம்ம வந்து ஒரு ₹300 வைக்கிறோம், ஆவரேஜாக ஒரு ₹300 வைக்கிறோன்னு வைங்களேன். அப்போ 4.6 × 300 சீக்கிரம் $1,380 எவ்வளோ ஆச்சு, $1,380 கிட்டத்தட்ட 99,900 கிட்ட கிட்டத்தட்ட 100,000 வந்துருச்சு. எப்போ போன வருஷம் ஜூன் மாதம் ₹5,000 நம்ம இந்த பிஎன்பி காயின் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 100,000 நம்ம கையில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஹையை வந்து 690 வரைக்கும்லாம் போயிருந்துருக்கு, 600 போயிருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வரும், 3,171 கிட்டத்தட்ட 2,29,000 வரைக்கும் போயிருந்திருக்கு. போன வருஷம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா போன மாதம் அதோட ரேட்டு, அதாவது நம்ம எலன் மஸ்க் வந்து ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட அது வரைக்கும் ரேட்டு $620 கிட்ட கிட்டத்தட்ட ₹2,00,000 போயிருக்கு. ₹5,000 வாங்கினது ₹2,00,000 போயிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய காயின் இருக்குது. இப்போ இந்த காயின் இல்லை, இதே மாதிரி நிறைய காயின் இருக்குது. இப்போயும் ரேட்டு கம்மியாக போயிட்டுருக்கிற காயின்லாம் நிறைய காயின் இருக்குது. டோஜி காயின்லாம் இப்போயும் அது நல்லா இப்போ இடையில நல்லா டெவலப் ஆன காயின் டக்குன்னு ரேட் ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் இப்போ $1 கூட போகல ரேட். இந்த மாதிரியான காயின், இதேமாதிரி நிறைய காயின் இருக்குது. இந்த மாதிரி காயின்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த காயின்லாம் வெறும் $1 கூட போகல, $0.8 தான் போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு காலத்தில் நல்லா போயிட்டுருந்த காயின் தான் இதுவுமே. அப்போ இந்த மாதிரியான இதிலலாம் ஸ்டாக் வாங்குகிற மாதிரி நம்ம இதுலேயும் மேபி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா மேபி ஹை ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான்.